ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு புதிய பாடல், மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. தாவீது பாடுகிறது போல, ஹல்லேலூயா, நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என சொல்லுகிறது போல, நாமும் ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராயிருந்தார் அதை எண்ணி எண்ணி ஆண்டவரை துதித்து நம்ம பாடலாமா? தாயின் கயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே சொல்வோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு சொல்ல, மறவேன் மறவேன் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனார். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவரே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை
சாய்ந்த
காக்கும் வைத்தியரே, யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம்மாதில் நான் சார்ந்து கொண்டேன், உம் பாதம் செய்த நன்மையே.
கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனாவர். ஹல்லேலூயா. நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அவர், நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கூட எனக்கு யாருமே இல்லை, என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்றதற்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தன்னை வைத்து விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். திரும்ப இந்த அடிகளை பாட போறோம். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் வேதத்துல வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் தோன்றதற்கு முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஒருவேளை நம்மளோட தாய் கூட தெரியாது நம்ம உருவா இருக்கோன்னு, ஆனா ஆண்டவர் நம் கருவை கண்டார். ஹல்லேலூயா. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்ணன் மணி போல பாதுகாத்து வந்தாரே. அவர்கள் நம்மை துதிக்க வேண்டாமா? அவரை நம்ம துதித்து பாட வேண்டாமா? திரும்ப பாடுவோமா? மறவேன் மறவேன், நீர் செய்த நன்மைகள், எவ்வளவு நன்மை செய்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தீர், என் குடும்பத்திற்கு எவ்வளவு நன்மைகளை செய்தீரப்பா. இழப்புகள் வந்தது உண்மைதான், ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீரே. ஒரு தகப்பனை போல விசாரிக்க நீங்க இருக்கிறீங்களே. உமை நாங்கள் துதிப்போம். சொல்லலாமா? மறவே மறவே, நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே, நீர் செய்த நன்மைகள் முழு இதயத்தோடு. மறவே மறவே, செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. மறவே மறவே மறவே, செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர் நல்லவரே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன். மரவே மரவே மரவே, நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு சொல்லுவார். மரவே தகப்பன்னவர்,
விசாரிக்கும் தகப்பன் என்னை விசாரிக்கும் தகப்பன் ஒரு தகப்பனுடைய சிநேகத்தை எண்ணி பார்ப்போமா? எவ்வளவு துரோகம் செய்தாலும், எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு கீழ்ப்படியாம இருந்தாலும், எவ்வளவாய் நேசிக்கிற தகப்பன், இந்த உலக தகப்பனே நம்மை நேசிக்க கூடுமானால், நம்முடைய பரலோக தகப்பன் நம்மளை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்காக கொடுத்தாரே. நம்மளை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறாரே, கண்ணின் மணியை போல விசாரிக்கிற தேவனாயிருக்கிறாரே. உமக்கு ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்வீங்களா? பகைஞ்சருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் எண்ணெயை அன்னை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தீரே. எங்கெல்லாம் நாங்கள் வெட்கத்தை அனுபவித்தோமோ, எங்கெல்லாம் நாங்கள் நிந்தையை அனுபவித்தோமோ, அங்கெல்லாம் எங்கள் தலையை உயர்த்தின தேவனே, உயர்த்தின தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்லுங்க, எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவனே, ஹல்லேலூயா. நாங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தாரே. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய பாவங்களை பாராது இருக்கிற தேவன், நம் குறைகளை எண்ணாது இருக்கிற தேவனா இருக்கிறாரே. என் கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க உள்ளத்தில் இருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர். ஆண்டவரே, சங்கீதம் 124 இப்படியாக வாசிக்கிறோம். எல்லாரும் உங்க வேதத்தை எடுத்து இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? மிகவும் அருமையான ஒரு வசனம் சங்கீதம் 124. நான் வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்திலிராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்திலிராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் இருகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், ஹல்லேலூயா, நம்ம விழுங்கி போயிருப்போம். நம்முடைய ஆத்துமாவை அவங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, சத்ரு நம் ஆத்துமாவை சேதப்படுத்தியிருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தி, ஹல்லேலூயா. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்ருவின் பற்களுக்கு இரையாக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் நாவிற்கு பேச்சாகாம நம்மளை நடக்க பண்ணினாரே, ஹல்லேலூயா. நம்மளை தப்புவித்தாரே, இரையாகாது நம்மை தப்புவித்தாரே. ஒப்புக்கூடாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தார், கர்த்தர் தாமே நம்மோடு இருந்தார். கர்த்தர் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தாரே, அவர் செட்டைகளின் நிழல்ல நம்மளை பாதுகாத்து நடத்தினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழல்ல உன்னை மூடுவேன்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மூடி சத்ருவின் கண்களுக்கு, சத்ருவின் கண்ணிகளுக்கு எங்களை விளக்கி பாதுகாத்தீரே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன். கர்த்தர் நம்மோடு இருந்தார் சொல்லுவோம். என் கர்த்தர் நல்ல, எல்லாவற்றிலும் நம்மோடு இருந்தாரே, நல்லவராயிருந்தாரே. சத்ருவின் பற்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவில்லையே, சத்ருவின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே, சாத்தானின் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே, அவர் நம்மோடு இருந்தாரே. என்னை விசாரிக்கும் துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தா
கண்ணீரில் உங்களோடு இருந்தீரே. தேவனுக்கு பண்ணுகிற தேவனுக்கு, எங்கள் கொம்பை உயர்த்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலலூயா. வாயில திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.